ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி எதை குறித்த காணொலினா, மே 1 நாளைக்கு கிராமசபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. கிராமசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான சில ஆலோசனைகளை இந்த காணொலியில் விளக்கிறேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ரெட் கலர் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டக்குள்ளே போகலாம். மே 1 கிராம சபை கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறதுனால இது வரைக்கும் தொடர்ந்து முடிந்தளவு சமூக வலைதளங்களில் நிறைய விழிப்புணர்வுகள், நிறைய பேர் சேர்ந்து நம்ம கிராமங்கள் வளர்ச்சியடைய தொடர்ந்து பதிவுகள் பதிவிட்டு வந்தோம். நாளைக்கு ஃபிசிக்கலாக லைவாக மே 1 கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறீங்க. முதல் முறையாக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறவங்க பார்வையாளரை மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிடுங்க. எந்த ஒரு கொஸ்டினும் ரேஸ் பண்ணாதீங்க. என்ன நடக்கு, என்ன மாதிரி கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விவாதங்களையும் நீங்கள் மேற்கொள்ளாங்க. அங்கே இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, தீர்மானங்களை எழுதுவாங்கன்னா மட்டும் நீங்கள் பேசுங்க. இல்லாத பட்சத்தில் முதல் முறையாக கலந்து கொள்கிறவங்க எந்த ஒரு விவாதத்திலையும் கலந்து கொள்ளாமல் நீங்கள் அமைதியாக பார்வையில் இருந்துக்கிட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்த வருங்காலங்களில் நீங்கள் உங்களுடைய கிராம வளர்ச்சிக்காக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக கலந்து கொள்கிறீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவர் கிடையாது, ஊராட்சி செயலாளர் பற்றாளர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அப்போ உள் கிராமத்துக்குள்ளே அரசியல் என்ற பிரச்சனைகள் இருந்திருக்காது. இப்போ வந்து தலைவர் வந்த பிறகு இங்கே எதா பேசும்போது மற்ற நபர்களை தூண்டிவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வர இருக்கிறது. கவனமாக அங்கே இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பேசுங்க. தொடர்ந்து அடுத்து மூணாவது பாயிண்ட்டாக, முதல்ல போன உடனே வரவு செலவு கணக்கை நீங்கள் எக்காரணம் கொண்டு கேட்காதீங்க. வந்திருக்க மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த முன்வைங்க. நோக்கத்தை இந்த கூட்டம் வந்து நம்முடைய கிராம வளர்ச்சி திட்டங்களை நம்ம சூஸ் பண்ணுறக்காகவும் என்னென்ன தேவைகள் நம்முடைய கிராமத்திற்கு தேவை இருக்கிறது என்பதையும் தீர்மானங்களாக பதிவு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். சரியான பணிகளையும் சரியான பயனாளிகளையும் தேர்வு செய்கிறக்காக தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம். பழைய பிரச்சனைகள் கூட நம்ம இதுவரைக்கும் மறந்துடுவோம். இனி உள்ள காலங்களில் நம்முடைய கிராமங்கள் வளர்ச்சிக்கான நல்ல விவாதங்களை மட்டும் மேற்கொள்வோம் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை வைங்க. அதுக்கப்புறம் வந்திருக்க கூட்டத்திற்கு வந்திருக்கிற அரசு அலுவலர்களை வெல்கம் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுடைய கிராம வளர்ச்சிக்காக உங்களுடைய கிராமத்திற்கே நேரடியாக வந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் ஹானர் பண்ணி வெல்கம் பண்ணுங்கள். அவங்களுக்கு கரெக்டாக டைம் வந்த எல்லாருக்குமே அவங்க துறை சார்ந்து இவ்வளோ நேரத்தில் எங்களுக்கு சுருக்கமாக முக்கியமான தகவல்களை மட்டும் நீங்கள் கூறுங்கன்னு சொல்லி டைம் அலகேட் பண்ணி கொடுங்க. அவங்கள வெறுமையாக வர வச்சுட்டு வெளியே அனுப்பாதீங்க. என்னுடைய கிராமத்திற்கு எத்தனை துறை அலுவலர்கள் வந்தார்களோ அவங்களுக்கு சரியான டைமை யார் யார் ப்ரியாரிட்டியாக முதல்ல கொடுக்குமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கிராம விவாதங்களே நாங்கள் மேற்கொண்டோம். முதல்ல வந்திருக்கவங்களுடைய நல்ல திட்டங்களை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பிறகு எங்களுடைய கிராம வளர்ச்சி தீர்மானங்களையும் நாங்கள் பதிவு பண்ணோம். மக்கள்கிட்ட வந்து எந்தெந்த தீர்மானங்கள் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே முடிந்தளவு இன்றே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி நாளைக்கு தீர்மான நோட்டில் எழுதுறதுக்கு மக்கள் மத்தியில் எல்லாருக்கையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க. இதெல்லாம் நம்ம நாங்கள் இளைஞர்களாக நாங்கள் நம்முடைய கிராமத்திற்கு தேவை என்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஏற்றலாமா, இதில் எது வேணும் வேண்டாங்கிறத நீங்கள் எல்லோரும் ரீட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதை நம்ம ஏற்றுவோம். எதை முதல்ல செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்டே கையில் பொறுப்பு கொடுங்க. நீங்களே எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து அது பிரச்சனைக்கு உரிய நபராக இல்லாமல் நம்ம கிராமத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நற்பெயர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிந்தளவு அங்கே கூட்டத்தை வந்து வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எதா பேசும்போது எப்படியாவது பிரச்சனையை கிளப்பி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டு உங்களை லாக் பண்ணுறது இல்லை, அதான் கம்ப்ளைண்ட் எதாவது போலி அப்படி பிரச்சனை நோக்கத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன நடந்தது, ஆதாரங்கள் இருக்கும், மேற்கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து தப்பிப்பதற்கும் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கணும்னாலும் அது உங்களுக்கு உதவும். ஒருவேளை நீங்கள் இப்போ கிராமச கூட்டத்துக்கு போகிறீங்க, நீங்கள் சொல்கிற தீர்மானங்களை எழுத மறுத்தாங்கன்னா ஒரு விஷயம் முன்வை அவங்ககிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பிரச்சனைக்காக வரலை, என்னுடைய கிராமம் இப்போ என்னுடைய வீட்டில் வந்து நான் எங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி இது பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டங்கள்லாம் நம்ம ஊருக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த எண்ணத்தோடு தான் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணி சண்டை போடக்காக வரல அப்படிங்கிறதையும் முன்வைங்க. இன்னொரு விஷயம், வரவு செலவு சண்டை போடணுமா, கேள்வி என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னெல்லாம் கேட்கலாம், என்னெல்லாம் கேட்கலாம்,
கேட்கிறது நாளை மட்டும் பிரச்சனை முடிய போகிறதில்ல. அதே தலைவர் தான் இன்னும் உங்களுக்கு அந்த அவங்க பதவிக்காலம் முடியும் வரைக்கும் இருக்க போகிறாங்க. அதே அரசு அலுவலர்கள் தான் தொடர்ந்து நம்முடைய அடுத்த வளர்ச்சி திட்டங்கள் தீர்மானங்களை கொண்டு போனாலும் அவங்க தான் இருக்க போகிறாங்க. அவங்கள முடிந்த அளவு நம்ம அனுசரித்து இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு, இனி எங்களுடைய கிராமத்தில் தவறுகள் நடக்காமல், தவறுகள் எந்த ஒரு பண விரயமும் பண்ணாமல் நல்ல திட்டங்களை நல்ல முறையில் எங்களுக்கு பண்ணிதாங்கிற மாதிரியே நீங்கள் முன் வைங்க. பழைய பிரச்சனை கிளப்பினீங்கன்னா நீங்கள் பிரச்சனைக்கு வாரீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. உங்களுடைய நோக்கம் அதுதான், எனக்கு நான் பிரச்சனை பண்ணுக்கு தான் போகிறேன், என்னுடைய கிராமம் வளர்ச்சியை நோக்கி நான் போகலை, அதாவது உள்ள நடந்துட்டு இது வரைக்கும் உள்ளதை நான் மன்னிச்சு விட்டுருதேன், இனி தவறு நடக்காமல் அப்படிங்கிற பார்வையிலும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அது தப்பு, நான் நடவடிக்கை எடுத்தாகணும்னா அந்த கூட்டத்தில் தான் போய் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கட்டாயம் இல்லை, அதில் பண்ணலாம், பண்ணக்கூடாது நான் சொல்லலை. கம்ப்ளைண்ட் பண்ணுறது நீங்கள் டாக்குமெண்ட்டை ஆர்டிஎல் ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ்டேக் என்ன தவறுகள் பண்ணியிருக்காங்களோ அதை சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இயக்குநருக்கும் நம்ம வந்து அதை ஆடிட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் தொடர்ந்து நம்ம அதை அனுப்பும்போது கண்டிப்பாக அதை தணிக்கை பண்ணி சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும். அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் பிரச்சனை பண்ணும்போது ஒருவேளை அதில் யார் பாதிக்கப்படுறாங்களோ, உங்கள் ஊரை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா டெண்டர் எடுத்தவங்களாக இருக்கலாம், இல்லை அரசு, அவங்க வந்து அந்த கூட்டத்தில் தசை திருப்ப பார்ப்பாங்க. உடனே கூட்டத்தை கலைச்சிட்டு சண்டை போட்டு எல்லாத்தையும் டக்குன்னு முடிக்க தான் பார்ப்பாங்க. நம்முடைய நோக்கம் வந்து எல்லா மக்களும் உட்காந்து அவங்க தெருவில் அவங்க இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனைகளோ அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை வளர்ச்சி தீர்மானங்களாக எம்ஜிஎன்ஜி ஸ்கீம் மூலமாகவோ இல்லை எந்த ஒரு திட்டத்தின் மூலமாகவோ நம்முடைய கிராமத்துக்கு கொண்டு வரணும். நம்முடைய கிராமம் வந்து ஒரு மாதிரி கிராமமாக உருவாக்கணும், அதுதான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதில் இன்னொரு விஷயம், முதல்ல போன உடனே வருகை பதிவேடில் தீர்மான பதிவேடு இல்லை வருகை பதிவேடை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்க சொல்லுங்கள். தீர்மான பதிவேட்டில் முதல்ல வாங்கண்டான்னு சொல்லிடுங்க. தீர்மானங்களை எல்லாம் எழுதுனக்கப்புறம் நாங்கள் கையெழுத்து போடுறோம்னு சொல்லுங்கள். வந்திருக்க அரசு அலுவலர்கள், பங்கேற்கப்பட்டாளர், தலைவர், ஊராட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே வருகை பதிவேட்டில் முதல்ல வந்த உடனே ஷைன் வாங்கிடுங்க. இறுதி எண்டில் எல்லாருமே உட்காந்து இந்தந்த தீர்மானங்கள் தான் நம்ம ஊராட்சிக்கு டிசைட் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் இந்த தீர்மானமும் இப்போதைக்கு தேவையில்லைங்கிறத மக்கள்கிட்ட ரீட் பண்ணிவிட்டு அந்த தீர்மானங்கள் புஸ்தகத்தில் எழுதி எந்த ஒரு கேப் இடைவெளி விடாமல் கடைசியாக ஃபைனல் முடிகிற பாயிண்ட் கீழே அப்படியே கையெழுத்து போட்டுருங்க. கூடுதலாக தவறுதலான எந்த ஒரு ஒப்புதலும் உங்கள் வந்திருக்க மக்களுக்கு தெரியாமல் எழுதி ஒப்புதல் வாங்கிடக்கூடாது, அதுவும் நீங்கள் கவனத்தில் இருங்க. அதாவது இது வரைக்கும் நடந்த தவறுகளாக இருந்தால் கூட மக்கள்கிட்ட இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு ஓப்பனாக சொல்லி அதில் எழுதி வாங்கிட்டால் தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியாமல் ஒரு பக்கம் கேப் போட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அதில் எழுதி ஒப்புதல் வாங்கினாங்கன்னா அது மக்கள்கிட்ட மறைச்சி வாங்குகிற ஒரு தவறாக இருக்கும், அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இல்லைனா என்னெல்லாம் எழுதணுமோ எழுதுங்க, நாங்கள் வெயிட் பண்ணி கையெழுத்து போட்டு போகிறோம்னு சொல்லி அமைதியாக பொதுமக்கள் எல்லாருமே காத்திருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வாங்க. தீர்மானம் மட்டும் எழுதுவதனால எந்த ஒரு மாற்றமும் நடைபெறாது. தீர்மானம் எழுதுனக்கப்புறம் உடனடியாக அன்னைக்கு தலைவர்கிட்டே உரைச்சி செயலிட்டு அதனுடைய நகலை வாங்கி அதை கேட்டகரைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எந்தெந்த துறை சார்ந்து வருது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு தனித்தனியாக அவ்வளோ கேட்டகரியும் ஃபில்டர் பண்ணி தனித்தனி மனுக்களாக துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் சென்னையினுடைய நம்ம ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கும் தனித்தனி மனுக்களாக அனுப்புங்க. 30 days கழித்து ரிமைண்டர் மனு அனுப்புங்க. அடுத்த ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இதுக்கான ப்ராக்ரஸ் நிலைமை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கூட்டத்துக்கு முன்னாடி இல்லையோ 1 year நீங்கள் முன்னெடுத்த தீர்மானங்களுக்கு ஒரு நிதி அலோகேட் பண்ணுறதோ இல்லைனா நெக்ஸ்ட் இயர் இந்த ஸ்கீமில் எடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் ஆகும். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு கண்ணோட்டம் இருக்குது, என்னென்றா எண்ணங்கள் இருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கி கிராமசபைன்னு வராங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதை நீங்கள் மாற்றணும்னா இந்த தீர்மானங்களை வாங்கி சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி ஒரு சில திட்டங்களையாவது உங்களை சக்ஸஸ் பண்ணி காமிச்சா மட்டும்தான் ஆமாம் கிராம சபைக்கு போனோம் திட்டங்கள் சக்ஸஸ் ஆனது என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா என்னுடைய அனுபவ வாழ்க்கையிலும் முதல் 3 கூட்டங்கள் எந்த ஒரு தீர்மானங்களும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீர்மானங்களாக நடைபெற்றது மக்கள் மத்தியில் இந்தந்த தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் இந்த இயரில் இந்த மந்தில் ஏற்றணும் இப்போ இது முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் தீர்மான அழைப்புதல் அதாவது கிராமசபை நோட்டீஸ் கொடுக்கும்போது இந்த பணிகள் முடிக்கப்பட்டது என்று கூட எங்களுடைய கிராமத்திற்கு கொடுத்துருக்கிறோம். உங்களுடைய கிராமங்களையும் உங்களுடைய கிராமம் வளர்ச்சி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் மாட்டாமல் கவனமாக உங்களுடைய கிராம வளர்ச்சிக்கான நல்ல சிந்தனைகளோடு ஞானத்தோடு செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த காணொலியை நிறைவேற்றுகிறேன்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.